தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு கப்பு, பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பில்லை, கொத்தமல்லி தழை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம். பாருங்கள் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், எண்ணெய் பாருங்கள் சூடாயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை பருப்பு கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெங்காயம் வதக்கிட்டேன், கருவேப்பிலை ரெண்டு மிளகாய் சில்லி வச்சிருக்கேன். நல்லா வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, லேசாக ஒரு அரை வேக்காடு வதக்கினா போதும். நம்ம ரொட்டி தட்டுறது தானே, அதனால லேசாக வதக்கினா போதும். கொஞ்ச நேரம் பாதி வெங்காயம் வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும், பிசையலாம். இதை பாருங்க, கோதுமை மாவு ஒரு கப், சீரகம் ஒரு ஸ்பூன், பாருங்க கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, வெங்காயம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம், வெங்காயம் மிளகாய் கடுகுட்டு போகும்போது வதக்கி வச்ச வெங்காயம் இப்படி போட்டுக்கிட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பதமாக நிமிடம். சப்பாத்தி பூரி எல்லாம் செய்கிறோம், அதுக்கு இது ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பால், குழந்தை பெற்றவங்களுக்கு பால் இல்லாதவங்களுக்கு நல்ல பால் வரும், டெய்லி ரெண்டு ரொட்டி சுட்டு கொடுத்தீங்கன்னா பால் இல்லாதவங்களுக்கும். இப்போ நிறைய பேர் குழந்த பிறந்தவங்களுக்கு பாலே இருக்கிறதில்ல, அவங்களாம் இப்படி ரொட்டி பிசைஞ்சு இப்படி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு கையில் தான் பிசையணும், இது ஸ்பூன்லேயோ கரண்டிலையோ பிசைய முடியாது, அதனால் இப்படி நல்லா பிசைஞ்சு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் பத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, அதான் ரொம்ப குழ போச்சு, ரொம்ப குழ குழ கொண்டு போயிடும், அதனால் இதை நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி பிசைஞ்சு பாருங்கள். மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடணும், ரொம்ப பை இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வாங்க கோதுமை ரொட்டி சுடலாம். கல் பாருங்கள் சூடாயிடுச்சு, நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம், எண்ணெய் ஊற்றினாதான் ஒட்டாமல் வரும். பாருங்க இப்படி தண்ணியை இப்படி தொட்டுக்கிட்டு இந்த மாவை எடுத்து இப்படி போடணும். அடுப்பை கொஞ்சம் தட்டும்போது சிம்மில் வச்சுக்கணும், நல்லா தட்டி விட்டதுக்கு அப்புறம்னா அடுப்பை கொஞ்சம் எடுத்தா வைக்கணும், நல்லா இருக்கும். சப்பாத்தி பூரி சாப்பிட்றோம், இது ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்க 4 மணிக்கு நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஸ்நேக் ஸ்டார்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும், ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். உடனே செய்யலாம், சீக்கிரமாக வெங்காயம் வெட்டணுமா, மிளகாய் கிள்ளி போட்டு வதக்கணுமா, எட்டு ரொட்டி தட்டணுமா, குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க. நான் சொன்னேன்னா பாருங்கள் முதல்லையே, குழந்தை இல்லா பால் குழந்தை பெற்றவங்க பால் இல்லாதவங்களுக்கு கூட இதை சுட்டு சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா பால் வரும், டெய்லி 2 ரொட்டி. அப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எப்படி லேசாக ஊற்றுங்க போதும், நல்லா வேகட்டும். நல்லா வெந்து போச்சு, ஒரு பக்கம் அப்படியே இப்படி திருப்பி போடுறோம், நல்லா வேகட்டும். அடுப்பு கொஞ்சம் சிம்மிலேயே வேங்க, அப்போதான் ரொட்டி தீயாமல் வரும், நல்லாயிருக்கும்.